ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். பகவதி இசைக்கு மொத்தம் இப்போ மும்பை முத்துப்பாப்பையும் கன்னியாகுமரி. இன்றைக்கி மார்க்கெட் வந்து எதிர்பார்த்ததை விட நல்ல க்ளோஸாக இருக்குது. நிஃப்டி பேங்க் நிஃப்டி கொஞ்சம் டல்லு. நிஃப்டி ஃபின்சர்வியூஸ் நாளைக்கு செட்டில்மெண்ட் இருக்குது, அதுவும் கொஞ்சம் மைனஸ்லாம் இருக்குது. ஆனால் நிஃப்டி ஐடி செக்டர் 703% அப் அண்ட் பூஸ்ட் நிஃப்டி 111 ப்ளஸ். இதுக்கு என்ன காரணம்னா, நிஃப்டி 18200 18400 ஸ்ட்ராடலில் இருக்கு. இன்ட்ராடே இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போதே 18201 178 லோ வந்து வரவே இல்லை. ஆனால் 18260 290 போனதுக்கப்புறம் 335 போயிட்டு திரும்ப 18260 18300 இடையிலே ஆடிட்டு இருந்து ஆப்ஷன் வாழ எல்லாம் அவுட். ஒன்று. ரெண்டாவது, கடையில் க்ளோஸ் ஆகும்போது 18316 க்ளோஸ் ஆகி 111 அப்படி க்ளோஸ் ஆகிருக்கு. கன்சர்டேட்டடு வீக்லி நிஃப்டி சார்ட்டும் இன்றைக்கி 22 நிஃப்டி இன்ட்ராடே க்ளோஸும் சார்ட்டும் சார்ட்டில் பாருங்க, ரொம்ப க்ளீனாக தெரியும். நாளைக்கு செவ்வாய் போதன் வியாழக்கிழமை 3 இருக்குது. 3 இன்னைக்கு வீக்லி கன்சல்டேட்டட் ஒரு டார்கெட் கொடுக்குற, அது ஹிட் ஆகலாம் பாருங்க. வெள்ளிக்கிழமை வீக்கெண்ட் ரிவியூவில் சொல்லியிருந்த மாதிரி இன்றைக்கி ஒரு ஹேண்டில் வந்து புதுசாக ஃபார்ம் பண்ணோம். அந்த ஃபார்ம் கேண்டில் வந்து க்ரீன் கலருக்கு மேலே இருக்கும், மேலே இருக்கிற க்ரீன் கலருக்கு கீழே இருக்கும். இன்றைக்கி டிசிஷன் எடுக்கும். ஏன்னா மேலேருந்து கீழே பார்க்க 2 லைன் பேரலில் டவுனில் போட்டிருக்கேன். போன வாரம் மண்டேயும் வெள்ளிக்கிழமையும் தான் க்ரீனு, மித்த 3 ரெட்டு. இன்றைக்கி ஓப்பன் ஆகிறது வந்து ஃபைனல் டிசிஷன் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அந்த க்ரீன் கீழே உள்ள கலர் அடிக்கலை, மேலே உள்ள கலர் அடிக்கலை. மேலே போனால் கூட 320 360 வரைக்கும் போகணும்னு ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி ஹை லெவல் வந்து 18335, இன்றைக்கி க்ளோஸ் ஆனது வந்து 18314 க்ளோஸாக இருக்குது. லோ வந்து 18178. வெள்ளிக்கிழமைக்கு லோ வந்து 18060 இருந்து. அதனால் நாளைக்கு செவ்வாய் புதன் வியாழன் 3 18120 கீழே போகாது. போனாலும் வாங்குங்க. அது வந்து கன்சாலிடேட் சார்ட்டர் எவ்வளோ தூரம் மேலே போகும் அப்படிங்கிறது நான் அதில் இப்போ காட்டுறேன். ஏன்னா இந்த இன்றைக்கு இன்ட்ராடே சார்ட் வந்து யூ கேன் டேக் டிசிஷன் டு பை இன் லோயர் லெவல் அண்ட் ஃபிக்ஸ் த டார்கெட் ஃபார் எக்ஸிட். லோயர் லெவல் இன்றைக்கி கீழே வந்திருக்கு, 18178 வரைக்கும் வந்திருக்கு. ஓகே, கன்சாலிடேட்டட் நிஃப்டி வீக்லி மண்டே கன்சாலிடேட்டட் க்ளோசிங் சார்ட்டு ஓப்பன் வந்து 18174, ஹை வந்து 18335, லோ 18174 18250 இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. காரணம் என்னன்னாக்கி இன்றைக்கி க்ளோஸ் ஆனது 18314, இன்றைக்கி கன்சால்டேட்டட் வந்து 18257 இருக்குது. அதுக்கடுத்தனா நாளைக்கு 18260 கீழே போகாது, வாங்குங்க. லோ வந்து 18174 வந்தாலும் வாங்கலாம். ஒன்று, இந்த சார்ட்டை பாருங்க. நேற்று வந்து அந்த கரெக்டாக அந்த ஒயிட்லேருக்கு மத்தியில் இருக்குது. இன்றைக்கி ஒரு ஹேண்டில் ஃபார்மாகவும் ஆயிருக்கு, அதுவும் அந்த ஒயிட்லேருக்கு மேலே ஆயிருக்கு. ஸோ அந்த 18142 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நாளைக்கு வந்து 18260 ஸ்ட்ராங்காக இருக்கும், 220 ஸ்ட்ராங்காக இருக்கலாம். மேலே போகிறதுக்கு அந்த க்ரீன் கலர் லைன் இருக்க, அதுதான் டச் ஆகும். அந்த ஒரு ஹேண்டில் மட்டும் மேலேயும் கீழே தான் போய்கிட்டு இருக்கும் நெக்ஸ்ட்டு 4 days. ஸோ டார்கெட் வந்து கொடுத்துருக்குறேன், 18420 நாளைக்கும் வரலாம், நாளை மறுநாள் வரலாம். 18460 18490 18670 எண்ட் ஆஃப் த டே. வீக்லி செட்டில்மெண்ட் எனி டைம். நாளைக்கு நிஃப்டி ஃபின்சர்வீஸ் செட்டில்மெண்ட் இருக்குது. புதன்கிழமை ஆப்ஷனில் மார்ஜின் பிரச்சனை வரும். புதன்கிழமையும் வரலாம், வியாழக்கிழமையும் வரலாம். 18490 அது அடிச்சுன்னா 18520 வரும், 18670 வரும். சான்சஸ் நிறைய.
டேக் கேர் ஆஃப் யுவர் லாங் அண்ட் ஷார்ட் பொசிஷன், யூ ஆர் த வின்னர். ஓகே.